அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து அஃப்லேட்டட் கோர்ஸுக்கான ஆன்லைன் கவுன்சிலிங்கை பற்றி தான் பார்த்துட்ருந்தோம். ஸோ இதுதான் ஃபைனல் அண்ட் லாஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ தேர்ட் ஸ்டெப்பில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ண போகிறோம், காலேஜில் ஜாயின் பண்ண போகிறோம். முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா காலேஜ் செலெக்ஷன். அஃப்லேட்டடுக்கு வந்து காலேஜ் செலெக்ஷனை பற்றி லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். அது புரியுமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டவுட்டாகவே இருந்தது. ஸோ அதால் வந்து நான் லாஸ்ட் இயர் காலேஜ் எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவே மேக் பண்ணி போட்டிருந்தேன். அந்த லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போயிட்டு பார்த்துக்கோங்க. ஸோ நாம் வந்து காலேஜ் ப்ரிஃபரன்ஸ்லாம் கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு என்னென்னா யூனிவர்சிட்டி போர்ட்டலில் கொடுக்குற லிங்க்கில் போய்ட்டு லாகின் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ சேம் லிங்க்கில் லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன காலேஜ் அலாட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத அதில் காட்டும். ஸோ அந்த காலேஜ் அலாட்மெண்ட் லெட்டரை டவுன்லோட் பண்ணி ப்ரிண்ட் அவுட் எடுக்க போகிறோம். தென் நீங்கள் வந்து யூனிவர்சிட்டி கட்ட வேண்டிய ஃபீஸை வந்து அந்த போர்ட்டல்லே ஆன்லைன் பேமெண்ட்டாக பே பண்ண போகிறீங்க. ஸோ பேமெண்ட் ஒன்றும் அவ்வளோ அதிகமாக இருக்காது, மேக்ஸிமம் 2000 தான் இருக்கும். ஸோ அந்த பேமெண்ட் ஆன்லைனில் பண்ணிட்டீங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிவிட்டு காட்டும். ஸோ அந்த சக்ஸஸ்ஃபுல் அப்படின்றத நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க, ஏன்னா காலேஜ் ஜாயின் பண்ணும்போது கண்டிப்பாக காட்டணும். இருக்கிற டாக்குமெண்ட் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அலாட்மெண்ட் ஆர்டர் கூட அஃபிடேவிட்டும் ரெடி பண்ணி காலேஜுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு ஜாயின் பண்ணுறது தான் வேலை. ஸோ எல்லாருமே அஃபிடேவிட் எந்த டைமில் தேவைப்படும், எப்போ வேணும், அஃபிடேவிட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க. ஆல்ரெடி அஃபிடேவிட்னா என்னன்னு கேட்டு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ தான் காலேஜ் ஜாயின் பண்ணும்பொழுது நீங்கள் வந்து அதை காலேஜில் கொடுக்கணும், வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ இதுதான் கரெக்டான இன்ஃபர்மேஷன். ஸோ ஸ்டெப் ஒன் ஸ்டெப் டூ எல்லாமே ஆல்ரெடி நான் முன்னாடியே போஸ்ட் பண்ணிட்டேன். அப்படி வேணும் அப்படின்னு நினச்சின்னா வீடியோவை போய்ட்டு நீங்கள் சேனல் பேஜை ஓப்பன் பண்ணலாம், ஸ்டெப் ஒன் ஸ்டெப் டூ அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாகவே வரும். ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணால் தான் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ காய்ஸ், பாய்.